ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாட்டுக்கோழி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் லவங்கப்பட்டை, சோம்பு, வெள்ளைப்பூண்டு, 4 வெங்காயம் கட் பண்ணது, 4 தக்காளி கட் பண்ணது, மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள், தட்டி வச்ச வெள்ளைப்பூண்டு, அப்புறம் தேவையான அளவு எண்ணெய், சிக்கன். இப்போ வந்து கடாயை அடுப்பில் நல்லா காய வச்சுட்டு, கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நாம் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் பட்டையை சேர்த்துக்கலாம். பட்டை நல்லா பொரிஞ்சு வர வரைய நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா பட்டை பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பூண்டை சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு அதை நல்லா நம்ம எண்ணெயில் பொரிய விட்டுக்கலாம். இந்த ரசத்துக்கு வந்து வெள்ளைப்பூண்டும் மிளகுத்தூளும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நாம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வெங்காயம் எண்ணெயில் வதங்குற அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு அதை கிளறிகிட்டே இருக்கணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கலாம். நம்ம விட்ட எண்ணெயில் தான் இந்த வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டுலாம் நல்லா வதங்கி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வெள்ளைப்பூண்டு அதிகமாக சேர்க்குறனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். நல்லா அதை கிளறிகிட்டே இருக்கணும். அதோடய பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கிளறிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்து நறுக்கி வச்சுருக்க சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். இந்த ரசம் வந்து சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. சிக்கனை வந்து நல்லா போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏற்கனவே சிக்கனை தண்ணியில் அலசி அடித்து எடுத்து வச்சு அந்த தண்ணி நல்லா இறங்கினதுக்கப்புறம் தான் போடணும். தண்ணி ரொம்ப இருந்தால் அது சீக்கிரத்தில் வேகாது. ஸோ நல்லா வந்து நம்ம அந்த சிக்கனை கிளறிட்டே இருக்கணும். நாம் வந்து இதை மழைக்காலத்தில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. சளிக்கு ரொம்ப நல்லது, அதனால் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அந்த மஞ்சத்தூள் நல்லா இறங்குற வரையே அதோடய பச்சை வாசனை போகிற அளவு இந்த மாதிரி நல்லா கிண்டி வச்சுக்கணும். அடி பிடிச்சிடாமல் நல்லா கிண்டிக்கணும். அப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதாவது மல்லித்தூள், மிளகாத்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள், பட்டைத்தூள் எல்லாம் கலந்த மிளகாத்தூள், வீட்லேயே தயார் பண்ண மிளகாத்தூளை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். நம்மளுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்க்குறனால இந்த மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிகிட்டே இருக்கணும். இந்தளவுக்கு நல்லா அந்த மிளகாத்தூள் வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அந்த மசாலா இறங்குற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்னும் தேவைன்னா நம்ம தண்ணி நல்லா ஊற்றிக்கலாம். இது வந்து ரசமாக இருக்கிற கண்டு நம்ம வந்து தண்ணி நிறையாவே ஊற்றிக்கலாம். கெட்டியாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா அது மிளகுத்தூள் சேர்த்தா இன்னும் வந்து அந்த சிக்கனில் சேர்ந்து இன்னும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பூண்டு அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 30 நிமிஷம் நல்லா அந்த சிக்கனை வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் எடுத்து சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் இதை வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.